அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சரஸ்வதி வந்தனத்தை செய்து வகுப்பை துவக்குவோம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதா. நேயர்களே, நாம் இதுவரையிலே சங்கியா எண்கள் ஏகதா சத்வாரிம்ஷத் பர்யந்தம் ஒன்றிலிருந்து 40 வரை தெரிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. இன்று இதற்கு மேலே இருக்கக்கூடிய எண்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன் கற்றதை நினைவுபடுத்திக் கொள்வோம், புதியதை தெரிந்து கொள்வோம். ஏகம் த்வே த்ரீணி சத்வாரி பஞ்ச ஷட் சப்த அஷ்ட நவ தச ஏகாதச த்வாதச த்ரயோதச சதுர்தச பஞ்சதச ஷோடச சப்ததச அஷ்டாதச நவதச விம்சதிஹி ஏகவிம்சதிஹி த்வாவிம்சதிஹி த்ரயோவிம்சதிஹி சதுர்விம்சதிஹி பஞ்சவிம்சதிஹி ஷட்விம்சதிஹி சப்தவிம்சதிஹி அஷ்டாவிம்சதிஹி நவவிம்சதிஹி த்ரிம்ஷத். ஏகத்ரிம்ஷத் த்வாத்ரிம்ஷத் த்ரயஸ்த்ரிம்ஷத் சதுஸ்த்ரிம்ஷத் பஞ்சத்ரிம்ஷத் ஷட்த்ரிம்ஷத் சப்தத்ரிம்ஷத் அஷ்டாத்ரிம்ஷத் நவத்ரிம்ஷத் சத்வாரிம்ஷத். நல்ல ஞாபகத்தில் இருக்கு இல்லையா, வேகமாக சொல்ல முடிகிறது இல்லையா, சொல்லி பழகுங்கள். இப்பொழுது புதிதாக இதற்கு மேல் இருக்கக்கூடிய எண்களை இந்த வகுப்பிலே கற்றுக்கொள்வோம். சத்வாரிம்ஷத் ஏக சத்வாரிம்ஷத் த்விசத்வாரிம்ஷத் த்வி த்வி சத்வாரிம்ஷத் த்ரிசத்வாரிம்ஷத் த்ரி ஏக சத்வாரிம்ஷத் த்வி சத்வாரிம்ஷத் த்ரி சத்வாரிம்ஷத் சதுஷ் சத்வாரிம்ஷத். மீண்டும் சொல்லுகிறேன், சத்வாரிம்ஷத் ஏக சத்வாரிம்ஷத் த்வி சத்வாரிம்ஷத் த்ரி சத்வாரிம்ஷத் சதுஷ் சத்வாரிம்ஷத் பஞ்ச சத்வாரிம்ஷத் ஷட் சத்வாரிம்ஷத் சப்த சத்வாரிம்ஷத் அஷ்ட சத்வாரிம்ஷத் நவ சத்வாரிம்ஷத் பஞ்சாஷத் பஞ்சாஷத். மீண்டும் சத்வாரிம்ஷத்தஹ பஞ்சாஷத் பர்யந்தம் சொல்லி பார்க்கலாம். சத்வாரிம்ஷத் ஏக சத்வாரிம்ஷத் த்வி சத்வாரிம்ஷத் த்ரி சத்வாரிம்ஷத் சதுஷ் சத்வாரிம்ஷத் பஞ்ச சத்வாரிம்ஷத் ஷட் சத்வாரிம்ஷத் சப்த சத்வாரிம்ஷத் அஷ்ட சத்வாரிம்ஷத் நவ சத்வாரிம்ஷத் பஞ்சாஷத் பஞ்சாஷத். இப்போ த்ரிம்ஷத்திலேருந்து பஞ்சாஷத் பர்யந்தம், த்ரிம்ஷத்தஹ பஞ்சாஷத் பர்யந்தம் சொல்லி பார்க்கலாமா. த்ரிம்ஷத் ஏகத்ரிம்ஷத் த்வாத்ரிம்ஷத் த்ரயஸ்த்ரிம்ஷத் சதுஸ்த்ரிம்ஷத்
பஞ்சத்ரிம்ஷத் ஷட்ரிம்ஷத் சப்தத்ரிம்ஷத் அஷ்டாத்ரிம்ஷத் நவத்ரிம்ஷத் சத்வாரிம்ஷத் ஏகசத்வாரிம்ஷத் த்விசத்வாரிம்ஷத் த்ரிசத்வாரிம்ஷத் சதுஷ்சத்வாரிம்ஷத் பஞ்சசத்வாரிம்ஷத் ஷட்சத்வாரிம்ஷத் சப்தசத்வாரிம்ஷத் அஷ்டசத்வாரிம்ஷத் நவசத்வாரிம்ஷத் பஞ்சாஷத் பஞ்சாஷத். நேர்களே, விளையாட்டாக ஒன்றிலிருந்து 50 வரையில் சம்ஸ்கிருதத்திலே எண்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்காக சிரசாசனம்லாம் பண்ண வேண்டாம், சாதாரண ஆசனத்தில் உட்காந்து சொல்லி பார்க்கணும், அவ்வளோதான். நாக்குக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்துட்டிங்கன்னா சுலபமாக நம்மளால் எண்களை சொல்ல முடியும். இந்த வகுப்பில் ஏகசத்வாரிம்ஷத்த பஞ்சாசத் பர்யந்தம் புதிதாக தெரிந்து கொண்டோம். சென்ற வகுப்புகளிலே 1-40 வரையில் ஏகதா சத்வாரிம்ஷத் பர்யந்தம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வகுப்பிலே கற்றுக்கொண்டதையும் சென்ற வகுப்புகளிலே தெரிந்து கொண்டதையும் சேர்த்து ஏகதா பஞ்சாசத் பர்யந்தம் ஒரு வாட்டி சொல்லி பார்ப்போம். ஏகம் த்வே த்ரீணி சத்வாரி பஞ்ச ஷட் சப்த அஷ்ட நவ தச ஏகாதச த்வாதச த்ரயோதச சதுர்தச பஞ்சதச ஷோடச சப்ததச அஷ்டாதச நவதச விம்சதிஹி ஏகவிம்சதிஹி த்வாவிம்சதிஹி த்ரயோவிம்சதிஹி சதுர்விம்சதிஹி பஞ்சவிம்சதிஹி ஷட்விம்சதிஹி சப்தவிம்சதிஹி அஷ்டாவிம்சதிஹி நவவிம்சதிஹி த்ரிம்ஷத். ஏகத்ரிம்ஷத் த்வாத்ரிம்ஷத் த்ரயஸ்த்ரிம்ஷத் சதுஸ்த்ரிம்ஷத் பஞ்சத்ரிம்ஷத் ஷட்த்ரிம்ஷத் சப்தத்ரிம்ஷத் அஷ்டாத்ரிம்ஷத் நவத்ரிம்ஷத் சத்வாரிம்ஷத். ஏகசத்வாரிம்ஷத் த்விசத்வாரிம்ஷத் த்ரிசத்வாரிம்ஷத் சதுஷ்சத்வாரிம்ஷத் பஞ்சசத்வாரிம்ஷத் ஷட்சத்வாரிம்ஷத் சப்தசத்வாரிம்ஷத் அஷ்டசத்வாரிம்ஷத் நவசத்வாரிம்ஷத் பஞ்சாஷத். இதுவரையில் நாம் சில எண்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம், சொல்லி பழகுங்கள். பின்னாடி வரக்கூடியதான வகுப்புகளில் மற்ற எண்களையும் தெரிந்து கொள்வோம். எண்கள் தெரிந்து கொண்டால் நமக்கு சமயம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும். அதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். தன்யவாதா, புனர்மிலாமஹா, நன்றி, வணக்கம்.